ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மியில் ஜிடி ஃபைவ் சீரீஸ் லான்ச் ஆக போகுதுங்க. ரியல்மி ஜிடி ஃபைவ், ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோ, ரியல்மி ஜிடி நியூ ஃபைவ், இந்த மூணு வேரியண்ட் இருக்குதுங்க. இந்த மூணு வேரியண்ட் எப்படி இருக்குது, இந்த மூணு வேரியண்ட்டை ஏதாவது வாங்கலாமா வேண்டாமா, பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஏன்னா ஃப்ளாக்ஷிப் மொபைல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடையே வரீங்கன்னா, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிராதிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதிங்க. சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூணு வேரியண்ட்டோட பேட்டரி லைஃப்பு, ப்ராசஸ்ஸு, அதே போல் கேமரா குவாலிட்டி, இதோட ஃபெசிலேஷன் எல்லாத்தையுமே பார்க்க போகிறேங்க. ரியல்மி ஜிடி நியூ ஃபைவ், ரியல்மி ஜிடி ஃபைவ், ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோ, இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலங்க. டிஸ்பிளே எழுந்து போயிடலாங்க. டிஸ்பிளே எப்படி இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி. லென்த்து வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வித்லி அதே மாதிரி ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோ வந்து கொஞ்சம் எம்எம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 4 mm வந்து கம்மியாக இருக்குது. அடுத்தது திக்னஸில் நம்மளுக்கு ரியல்மி ஜிடி ஃபைவ் நியூமு, ரியல்மி ஜிடி ஃபைவ்மு கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது. அப்புறம் வெயிட் அதே போல் ரியல்மி ஜிடி நியூ ஃபைவ்ல 199 கிராம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. மற்றபடி ஒரு பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் ப்ரோவுக்கு வந்து கொஞ்சம் பேட்டரி வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாகுது. அடுத்து பில்டு குவாலிட்டி மூணுமே அலுமினியம் ஃப்ரேம் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு லுக்வேஸ் சேம், ஒரே மாதிரி தான் இருக்குங்க, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. பேக்கில் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு லுக்வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒவ்வொரு இதுவுமே. டிஸ்பிளே சைஸ் மூணுமே காமன் மாதிரி 6.7 inch தான் கொடுப்பாங்க. எல்லா மாடலும் இப்போ வரவில்ல, 6.7 தான் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே டைப் மூணுமே ஆமோல் டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. எல்பி டிஓ அந்த டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க, ஆமோல் டிஸ்பிளே. ஏன்னா ஒரு எல்சிடியில் கொடுக்க மாட்டாங்க, அது 10-15 ரேஞ்சில் தான் அது கொடுப்பாங்க. இதோட அதிகமாக ப்ரைஸ் இருக்குது, ஏன்னா ஒரு இந்த ஃப்ளாக்ஸி மொபைலுமாக வரதுனால மினிமம் 30,000 ஆரம்பிக்கு, அதனால் ஆமோல் டிஸ்பிளே கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதோட ரீப்ரஸ் ரேட் எப்பவுமே எப்படின்னு சொல்லி பார்த்துலாங்க. இந்த மூணு மாடலோட ரீப்ரஸ் ரேட்டு ரியல்மி ஜிடி நியூ ஃபைவ் அந்த மொபைலில் 120 வரும்னு நினைக்கிற ரீப்ரஸ் ரேட்டு, அப்புறம் ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோவில் 144 ரீப்ரஸ் ரேட்டு வரப்போகுதுங்க. 144 ரீப்ரஸ் ரேட்டு வரும்போது நம்மளுக்கு எப்பவுமே டிஸ்பிளே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. பார்க்குறக்கு என்னால் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்மூத்தாகவே இருக்குங்க. ஏன்னா ஒரு 60-90 ரீப்ரஸ் ரேட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் ரக்காக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த மூணு வேரியண்ட்லேயுமே ஒரே மாதிரி ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்குறாங்க, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மூணுலேயுமே கொரில்லா கிளாஸ் தான் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த மூணு மொபைல்லையுமே நம்மளுக்கு வந்து IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோவில் மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. ரியல்மி ஜிடி நியூ ஃபைவ்ல கண்டிப்பாக இருக்காது. அதே போல் ரியல்மி ஜிடி ஃபைவ்ல ப்ரைஸ் எவ்வளோ வருதோ, ஒரு 30,000 மக்கள் வந்துச்சுன்னா அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு IP68 வைக்க மாட்டாங்க. மேபி ஒரு பிளாஸ் ப்ரூஃப் தான் வைப்பாங்க, ஒரு சும்மா வச்சுக்க வேண்டியதாக அந்த ரேஞ்சில் தான் இருக்குங்க. அடுத்தது மூணு மொபைலோட கேமரா குவாலிட்டி பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு ரியல்மி ஜிடி நியூ ஃபைவ்ல பார்த்துலங்க, வைட் ஆங்கிள் சென்சாராக 50 MP மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. OIS சென்சார் இருக்குதுங்க. 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க, 2 MP மைக்ரோஸ்கோப் கொடுக்குறாங்க. இது வந்து ரியல்மி ஜிடி நியூ ஃபைவ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. 50 MP வந்து ஓகேவாக தான் இருக்குது. மற்ற அடுத்தது ரியல்மி ஜிடி ஃபைவ் அந்த மாடல் எப்படின்னு சொல்லி பார்த்துலாங்க. இதுலேயும் அதே மாதிரி தாங்க, 50 MP வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க, அது OIS சப்போர்ட் இருக்குது. அதே போல் 8 MP அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க, அதே போல் 2 MP மைக்ரோஸ்கோப் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு மாடலுமே ஒரே ப்ரைஸ், அது 35,000-35,000 ரேஞ்ச் வருமா இருக்குது. அதனால் கேமரா வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க கேமராவுக்கு. மாடல் மட்டும் வேறு, டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறுது. அடுத்து ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோ இந்த வேரியண்ட்டை பற்றி பார்க்கலாம். வைட் ஆங்கிள் சென்சார் 50 MP OIS சென்சார் இருக்குது. டெலிஃபோட்டோ 50 MP கொடுக்குறாங்க, அது OIS இருக்குதுங்க. அல்ட்ரா வைட் 8 MP கொடுக்குறாங்க. இதில் LED ஃப்ளாஷ் எல்லாமே இருக்குது. இது இந்த கேமரா கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஏன்னா டெலிஃபோட்டோக்கு நம்மளுக்கு வந்து ஜூம் பண்ணுறதுக்கு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுக்கணும்னா பெட்டராகவே இருக்குது டெலிஃபோட்டோவுக்கு. இது வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது கேமராவில். அதை ரெண்டு மாடலோட இந்த மாடல் பெட்டராகவே இருக்குது. வீடியோ எப்படி எடுக்கலாம்னா, ரெண்டுமே 4K 60 FPS வரைக்கும் எடுத்துக்கலாம் மூணுமே. மேபி நம்மளுக்கு வந்து ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோவில் 8K 24 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்டேட்டில் சைனாவில் இந்த வேரியண்ட்டில் இருக்குது. சப்போஸ் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது 8K வரைக்கும் வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் 16 MP வந்து நம்மளுக்கு வந்து ரியல்மி ஜிடி நியூ ஃபைவ் ரியல்மி ஜிடி ஃபைவ் கொடுக்குறாங்க. அதுவே 32 MP வந்து ஜிடி ஃபைவ் ப்ரோ கொடுக்குறாங்க. ஹார்ட்வேர் வந்து நம்மளுக்கு வந்து பெட்டராக இருக்கிறது வந்து ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோ தாங்க. 3.3 GHz கொடுக்குறாங்க ஹார்ட்வேர். GPU அட்ரினோ 750 வரைக்கும் வருதுங்க ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோவில். இதே 740 வந்து ரியல்மி ஜிடி ஃபைவ்க்குமே, அட்ரினோ 730 வந்து அதுக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது ரேம் வேரியண்ட்டில் வந்து 24 GB ரேம் வேரியண்ட்டில் வந்து ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோ வருதுங்க.
16 GB ரேம் வேரியன்ட் வந்து ரியல்மி ஜிடி ஃபைவ் வருதுங்க. அதே போல் ரோமில் வந்து 1 GB வரைக்கும் ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோவில் வருதுங்க. 512 வரைக்கும் ரியல்மி ஜிடி ஃபைவ் வருது. 24 GB வரைக்கும் ரேமும் 1 GB வரைக்கும் ரோம் வர முதல் மொபைல் இந்த மொபைலாக தான் இருக்குங்க, ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோவில். இது பர்டிகுலர் ரேம் ஸ்டோரேஜ் வெறித்தனமாக இருக்குதுங்க. அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரேம் வந்து ஒரு 12 GB அந்த ரேஞ்சில் வருங்க. மூணுலேயுமே வந்து நம்மளுக்கு மெமரி கார்டு போட முடியாதுங்க. ரியல்மி ஜிடி நியூ ஃபைவ்ல வந்து ஏஜென் ஒன்னும், ரியல்மி ஜிடி ஃபைவ்ல வந்து ஏஜென் டூவும், ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோவில் வந்து ஏஜென் த்ரீ கொடுக்குறாங்க. பெட்டர் எப்பவுமே அப்டேட்டாக வந்து ஏஜென் த்ரீ தாங்க. ஆனால் மற்றபடி ஏஜென் ஒன்னு நல்லா தான் இருக்குது, அது பெட்டராக தான் இருக்குது ப்ராசஸ் பர்ஃபார்மென்ஸ் வைஸுமே. அடுத்து ஹார்ட்வேர் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் மூணுமே பெட்டராக தான் இருக்குது. ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோவில் 22 லட்சம் வரதுனால அது இன்னும் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்து பேட்டரி நம்மளுக்கு வந்து 5260 வரைக்கும் நம்மளுக்கு ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோவில் வருது. அதே ரியல்மி ஜிடி ஃபைவ்ல வந்து 5000 mAh பேட்டரியும் இருக்குதுங்க. அடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பக்கம் போயிட்டோம்னா 150 W வரைக்கும் ரியல்மி ஜிடி நியூ ஃபைவும் ரியல்மி ஜிடி ஃபைவும் இருக்குதுங்க. 240 W வரைக்கும் ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோவில் இருக்குதுங்க. ஏன்னா ரியல்மி ஜிடி சீரீஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்போ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே போல் இதுலேயுமே 240 வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க, அதனால் பெட்டராகவே இருக்குது. அடுத்து ஓஎஸ் வந்து எல்லாமே ஆண்ட்ராய்டு 12, ஆனால் ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோ மட்டும் ஆண்ட்ராய்டு 14 லேட்டஸ்ட் வெர்ஷன். அடுத்த மூணு வேரியன்ட்லேயுமே ரியல்மி யூஐ தான் கொடுக்குறாங்க, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஆண்ட்ராய்டு 14 மட்டும் நமக்கு அப்டேட் வரப்போகுது. மற்றபடி ஆண்ட்ராய்டு 13 இருக்கிறதும் அது அப்டேட் கொடுத்து ஆண்ட்ராய்டு 14 வந்துருங்க. அடுத்து மூணுலேயுமே இன்டி டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது. ஆமாங்க, நல்லா ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மூணுலேயுமே என்எஃப்சியும் இருக்குது, அப்புறம் வைஃபை 7 இருக்குது, ப்ளூடூத் 5.4 இருக்குது. எல்லாமே லேட்டஸ்ட் அப்டேட்டாக தான் கொடுப்பாங்க, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குங்க. நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது. அதாவது நம்மளுக்கு பேட்டரி லைஃப் வேணுமா, கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணுமா, அது இருக்குது. ப்ராசஸ் வேணுமா, அது இருக்குது. கேமரா குவாலிட்டி வேணுமா, ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோவில் இருக்குது. மற்ற ஜிடி ஃபைவ்ல அதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அப்படி எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக தான் இருக்குது. ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோ வந்து ஒரு ஃப்ளாக்ஸிப் வேரியண்ட்டாக வரப்போகுது. மேபி ஒரு 50,000 மேலே ப்ரைஸ் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு ஆறு மாதம் போச்சுன்னா ப்ரைஸ் ட்ராப் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதே ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோ வந்து ஒரு 30-35,000 ரேஞ்சில் வருன்னு நினைக்கிறேன். ரியல்மி ஜிடி நியூ ஃபைவ் வந்து ஒரு 30,000 ரேஞ்சில் வருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் எந்தெந்த ரேஞ்சில் வருதுன்னு சொல்லி. ஏன்னா நம்மளுக்கு ரியல்மி சீரீஸ் எப்பவுமே ஒரு பார்க்குறதுக்கு ஒரு லுக்காகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. யூஸ் பண்ணவும் சரி, எல்லாமே ரியல்மி ஜிடி ஃபைவ் சீரீஸ் நல்லாவே இருக்குது. அது எப்படி வருன்னு சொல்லி பார்க்கலாங்க. கண்டிப்பாக ப்ரைஸை வச்சு தான் முடிவு பண்ண முடியுங்க. ஏன்னா ஒரு 40,000 மேலே வச்சுனாவே இன்னும் நிறைய மாடல் வந்து இந்த நம்ம இந்தியாவில் இருக்குது, இன்னும் பெட்டராகவே. அதனால் ப்ரைஸ் தான் முக்கியத்துவம் கொடுக்கு இந்த மூணு மாடலுக்கும். ரொம்ப அதிகமாக போச்சுன்னா நம்மளுக்கு தேவையில்லை, வேறு மாடல் நல்லா பெட்டராகவே இருக்குது. இல்லை ப்ரைஸ் கம்மியாக 30,000 வந்துச்சுன்னா இதுதான் பெஸ்ட்டு மொபைலாக இருக்குங்க நம்மளுக்கு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்டாக கண்டிப்பாக கன்பஸில் கேளுங்க. என்ன கேட்டால் ரியல்மி ஜிடி ஃபைவ் நல்லா இருக்குது, ரியல்மி ஜிடி ஃபைவ் ப்ரோ நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸை பொறுத்து. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக கன்பஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவ் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரீங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இருக்கும் சொல்லி நாங்கள் வீடியோ போட்டோம்னு சொல்லி. சரிங்களா, நீங்கள் இந்த மூணு மொபைலில் எதாவது எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த மாடலில் வாங்க விருப்பப்படுறேன்னு சொல்லி கண்டிப்பாக கன்வர்ஸ் சொல்லுங்கள். சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.